அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்களா கோய்த் முழுவதும் அதிரடி ரைடு எண்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்களை கைது செய்ய புதிய தனிப்படை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து அதிரடியாக பெட்ரோல் விலையை குறைத்த கோய்த்தின் நிதியமைச்சகம் மகிழ்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து உங்களது பாஸ்போர்ட் பத்திரம் மிஸ் ஆனால் ஜெயில் உறுதி ஜஹரா மருத்துவரில் நடந்த பரபரப்பு சம்பவம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸ் பார்ப்போம் கோயத்தில் பொது மன்னிப்பு நேற்று இரவோடு முடிவடைந்ததை தொடர்ந்து கோயத்தில் உள்ள மொத்த ஆறு கவர்னர்களில் தீவிர செக்கிங் நடந்துட்டு வருதுங்க ஏன்னா கோயத்தில் மொத்தமாக ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் இக்காமா இல்லாமல் இருப்பதாக உள்துறை அமைச்சகத்தின் புள்ளி விவரம் பொது மன்னிப்பு போடுவதற்கு முன்பு தெரிவித்திருந்தது ஆனால் இந்த பொது மன்னிப்பை கரெக்டா பயன்படுத்திட்டு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்கள் மட்டும் தாங்க மீதமுள்ள எண்பத்தஞ்சாயிரம் வெளிநாட்டவர்கள் ஊருக்கும் போகாம இக்காமாவை ரினிவல் செய்யாமல் தலைமறைவாக இன்னமும் வராங்க இப்போ இந்த வெளிநாட்டவர்களையும் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து இருக்கும் நபர்களையும் கண்டுபிடித்து அபராதம் மற்றும் நாடு கடத்த தீவிரமான நடவடிக்கைகள் கோய்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூஸ் சபா அவர்களின் உத்தரவின் பெயரில் எடுக்கப்பட்டு வருகிறது அடுத்த தகவல் கோயத்தில் பெட்ரோல் விலையை குறைக்க நிதியமைச்சகம் ஒரு அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது வெளியான ஆதாரங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னா அல்ட்ரா தொண்ணூத்தெட்டின் ஒரு லிட்டரின் விலை இரநூத்தி இருபத்தஞ்சி ஃபில்ஸில் இருந்து இரநூத்தி ஐந்து ஃபில்ஸாக குறையும் அதுபோல் பிரீமியம் பெட்ரோல் விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு ஃபில்ஸ் ஸ்பெஷல் அதாவது குசுசின் விலை நூற்றி ஐந்து ஃபில்ஸ் டீசல் மற்றும் கெரோசின் விலை பர் லிட்டர் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ஃபில்ஸாக இருக்கும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் இறுதி வரை கோயத்தில் எரிபொருள் விலை இதுவாக இருக்கும் என நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது கொய்த்த குறஞ்ச மாதிரி நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் விலை குறைஞ்சா நல்லாதாங்க இருக்கும் அந்த இந்த அதுவே அடுத்த தகவல் வெளிநாட்டவர் ஒருவர் ஜஹரா ஹாஸ்பிட்டலில் மாரிப்பால் மரணி தொடர்பான விசாரணை உள்துறை அமைச்சகம் தீவிரமாக நடத்தி வருகிறது வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா மாடைப்பால் மரணித்த வெளிநாட்டவர் போலி பாஸ்போர்ட்டை பயன்படுத்தி ஜஹரா ஹாஸ்பிட்டலில் தாமாக முன்வந்து அட்மிட் ஆகியுள்ளார் இப்போ மாடைப்பால் அந்த நபர் மரணித்த காரணத்தால் இவரின் உறவினர்களுக்கு தகவல் கொடுக்க காவல்துறை முயற்சி செய்த அவரின் பாஸ்போர்ட் போலி என தெரிய வந்துள்ளது இப்போ இந்த பாஸ்போர்ட் யாருடையது என சம்மந்தப்பட்ட நபரை பிடிக்க உள்துறை அமைச்சகம் அதிரடி நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம நன்கு புரிஞ்சுக்கணுங்க யாருக்கிட்டையும் நம்ம ஒரிஜினல் பாஸ்போர்ட் மற்றும் சிவில் அடியை கொடுக்காதீங்க ஏன்னா நம்மளுடைய பாஸ்போர்ட் மற்றும் சிவில் அடி தவறாக பயன்படுத்தப்பட்டால் கடைசியில் நாம தான் ஜெயிலுக்கு போக வேண்டியதாக இருக்கும் சில கம்பெனிகள் மற்றும் கொய்த்திங்க நம்ம பாஸ்போர்ட்டை நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனே பிடுங்கி வச்சுக்கிறாங்க நம்ம பாஸ்போர்ட்டை தர முடியாதுன்னு சொன்னால் உனக்கு வேலை இல்லைன்னு விசாவை கேன்சல் பண்ணிவிடுவாங்க கவர்மெண்ட் சொல்லுது பாஸ்போர்ட் நம்மக்கிட்ட இருக்கணும்னு முதலாளிகிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது ஆனால் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி நாம் கேட்டால் வேலை பறி போயிடும் இப்போ யார் பேச்சு கேட்கணும் என்பதுதாங்க பெரிய குழப்பமாக இருக்குது பிரச்சனைன்னு ஒன்று வராத வரைக்கும் நமக்கு பிரச்சனை கிடையாதுங்க பிரச்சனைன்னு ஒன்று இப்போ நடந்தது இல்லை வெளிநாட்டை ஒருவர் மாடைப்பால் மரணம் அடைஞ்சார்னு இப்படி நடந்தால் தான் நமக்கு வந்து பெரிய பிரச்சனை அடுத்து வாங்க ஃப்ளைட் ஒரு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட ஸ்ரீலங்கன் விசா இதுவும் எடுத்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் பன்னெண்டாயிரத்தி எழுநூறு பாக்கி எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை ஐம்பத்தி ஒம்பது கொய்த் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினஞ்சாயிரத்தி அறநூறு பாக்கி இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுக்கலாம் கோயில் டு திருச்சி அறுபத்தஞ்சு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொம்புட்டு கோய்த் அறுபத்தி மூணு கோய்த் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயிட்டு கொழம்பு கொழும்பு ஐம்பத்தி ரெண்டு கொய் தினா இருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொச்சின் டு கோய்த் பதினோராயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏலையன்ஸில் ஃப்ளைட் டிக்கெடுக்கலாம் டு கொச்சின் அறுபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினா ரேட் பார்ப்போம் ஒரு ஜனார் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தோரு ரூபாய் ஐம்பது பைசாவாக உள்ளது ஒரு நாள் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி மூணு தினார் நூற்றி பதினாலு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ஒரு தினார் நூற்றி எழுபத்தி ரெண்டு ஃபில்ஸ் ஆக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்